பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட நண்டு சூப் எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து நண்டு எடுத்திருக்கேங்க, நண்டு சூப் வைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கணும்ல. ஃபஸ்ட்டு வந்து நண்டை வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிறதையும் நான் இதையுமே நல்லா வந்து நான் அந்த நண்டோட கால்கள் இருக்கும்ல, சின்ன சின்ன கால்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே எடுத்து நாங்கள் இருக்க சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். எதுக்குன்னு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் என்ன செய்யலாம், லேசாக நச்சு இல்லை அப்படின்னு சொன்னால் நெய் லேசாக ஒரு சுற்று சுற்றிட்டு கூட போடலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதோடய ஜூஸு இதெல்லாமே இறங்கியிருக்கும். இது ரொம்ப வந்து நம்ம பிதிக்கு பிதிக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பலாம் இருக்காது உள்ள, அதனால். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருக்கவங்கள அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். சரி, அந்த மாதிரி எடுத்து இதோடு சேர்த்து ஒரு சுற்று சுற்றிக்கலாம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், லேசாக ஒரு தட்டு தட்டிட்டு உள்ளே போட்டுக்குவோம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த பீசஸ் நாலு பீசஸும் சேர்த்து நம்ம இதுக்கு, நான் ஆக்சுவலாக ரெண்டு தான் ரொம்ப வாங்கினேன். ஸோ அதனால் இதில் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் இப்போது நான் வந்து இதெல்லாம் எடுத்து நான் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தடுத்து என்ன பொருட்கள் என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கணும்ல. ஸோ நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதனால் நான் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சோம்பு எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து ரெண்டு பத்தல் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே நான் யூஸ் பண்ணுற மசாலாஸுங்கனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே போல் இதோட சேர்த்து நான் வந்து கொஞ்சோண்டி வெங்காயம் இதோட சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா, அந்த வெங்காயம் வந்து ஒரு சும்மா ஒரு பேலன்ஸடாக இருக்கும், கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாமல் ஒரு கொரகொரப்பான ஒரு பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா அந்த சூப் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இது கூட முக்கியமாக நான் சேர்த்துக்க போகிற ஒரு பொருள் என்னதுன்னு சொன்னிங்கன்னா, பூண்டுங்க. பூண்டு வந்து ரொம்பையும் நைஸாக இது பண்ணாமல் நம்ம கொரகொரப்பு தன்மையோடு போடும்போது அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து எப்போவுமே கொரகொரன்னு தான் யூஸ் பண்ணுவேன். அப்போம்போது ரொம்ப அதோட ஜூஸையும் நல்லா வந்து நம்ம அந்த நண்டோட ரசத்துக்கு கூட நம்ம இறக்கும் போது அதோட ஜூஸ் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த இதோட சேர்த்து இறக்கும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் வந்து தொலியோடு தான் எடுத்துக்கிறேன், தொலி இல்லாமல் எடுத்துக்கல. தொலியோடு எடுத்திங்கன்னா அதோட எஃபெக்ட் இன்னும் நல்லாயிருக்கும், நல்ல ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இதோட லைட்டாக கொஞ்சோண்டு இஞ்சியும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த இஞ்சியும் இந்த பூண்டையும் பார்த்திங்கன்னா நான் நச்சுக்குவேங்க. இதை வந்து நல்லா நசுக்கி போடணும்னு சொல்லுவேன், நச்சு நசுக்கி சதைச்சி போட்டுக்கலாம், இப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. இதை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், கொரகொரப்பாக எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல அரைச்சிட்டு வந்துடுவோம். கூட வந்து நான் கொஞ்சம் சொல்லி மல்லியும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். ஸோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ வந்து இந்த நண்டு நான் சொன்னால உங்ககிட்ட, இதை வந்து லேசாக இப்படி வீட்டில் உங்களுக்கு பருப்பு மத்துக்கெலாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு லேசாக இதை ஒரு சதைச்சி சதைச்சிக்கோங்க. சதைச்சிக்கிட்டிங்கன்னா அதோட ஜூஸ் வந்து நல்லா நமக்கு கிடைக்கும். ஸோ எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு. ஸோ நல்லாவும் இருக்கும், ஸோ ஜூஸியாகவும் இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உப்பு உரப்பு எல்லாமே இறங்கியிருக்கும், நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஸோ இதெல்லாம் எடுத்து சைடில் வச்சுக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட இஞ்சி பூண்டு இதெல்லாமே நான் செஞ்சுருக்கேன்னா நச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரியா. நான் வந்து நைக்காமல் சும்மா இதாக எடுத்துகிட்டு வந்தேன் சரிங்க, நச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதே போல் தக்காளி இது கூட சேர்ந்து ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயம் கொஞ்சோண்டியும் ஆட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். சொல்லுவாங்க கடை கடை நம்ம அடுப்பு பக்கத்தில் போயிடலாம், நமக்கு எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க. ஸோ நான் அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஸோ கடை 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 நம்மளோட வேலைகளை ஆரம்பிக்க வேண்டியதுதான். நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் உங்களுக்கு தேவையோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு கரண்டிங்க சரியா, ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் வந்து எண்ணெய் எடுத்துருக்கேன் நான். நீங்கள் நிறைய நண்டு எடுத்துக்கிறது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளே வந்து நான் போடுற ஐட்டம்ஸ் என்னங்கன்னா, நான் வந்து சோம்பு ஆல்ரெடி வந்து நான் அதில் போட்டு வேற நான் அரைச்சிருக்கோம், பட் இருந்தாலும் ஒரு வாசனைக்காக நான் வந்து என்ன செய்வேன்னா ஒரு ரெண்டு
ஒரு கால் டீஸ்பூன் இருக்காது, ஸ்பூன் கூட இருக்காது, சாரி கால் கால் ஸ்பூன் கூட இருக்காது, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து என்ன செய்கிறேன்னா நான் வந்து இதில் சோம்பு போட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, கடகடன் வேலை முடிஞ்சிடும். ஸோ ஈஸியாக இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாமே. போட்டுட்டேன். அடுத்து வந்து இஞ்சிங்க. இஞ்சி நச்சு போட்டிங்கன்னா அதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும், அதோட அரோமா ரொம்பவே சூப்பராக இருக்கும், யூனிக்கான ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் எப்போவுமே அரைச்சி போட்டதை விட அப்படி நச்சு போட்டு பாருங்கள், சூப்புக்கு டேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுதான் மொதல் பேஸ்ட்டை விட நச்சு போட்டு கொடுக்குறது தான் ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போ நான் வந்து வெங்காயம் அடுத்து. வா சூப்பராக இருக்கு அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல், எனக்கு நச்சு வீரை போட்டிருக்கோமா இன்னும் நல்லா இருக்குங்க அது. ஸோ அதனால் நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் சரியா அப்புறம் லைட்டாக உப்பு, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா பாருங்க, நல்லா வதங்கிடுச்சிங்க உங்களுக்கு, பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து நம்மளோட தக்காளி வச்சிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த ஒரு தக்காளிங்க நான் சின்ன தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு பேலன்ஸடாக இருந்தால் போதும், ரொம்ப அந்த மாதிரிலாம் வேண்டாங்கனால நான் வந்து அப்படி வச்சுருக்கேன். அப்புறம் இதோட மெயின் நம்மளோட மசாலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து குறகுறப்பான அந்த பதத்தில் அரையும் குறையுமா இருந்தால் நத்தனம் கொத்தனன்னு சொல்லுவாங்கோ நாங்கள், அந்த மாதிரி ஒரு அரையும் குறையுமான ஒரு பரபரன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் அரைச்சிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான நம்மளோட மசாலாவை நான் வந்து எதுவுமே வறுக்கலை, பச்சையாகவே இருக்கிறதுனால நான் வந்து இதில் சேர்ந்துட்டு வே நல்லா வதக்கி விட்டுருவேன். இன்னும் வா அதோட அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், அம்மியிலேருந்து வச்சுக்கோங்களேன் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம வச்சுருந்தோம்ல நண்டு சின்ன சின்ன பீசஸ் கால்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை ஒரு அரை அரை அரைச்சிக்கனா மீன் ரொம்ப அரைக்காமல் லைட்டாக ஒரு ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். முதல் அதுக்குள்ள இது வதங்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நண்டை வந்து ஒரு சுற்று சுற்றுதாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க, அவ்வளோதான். இதோடு சேர்த்து நம்ம உள்ளே போட்டாச்சு. அந்த நண்டு ரசத்துக்கு உண்டான அந்த ஃபீல், அந்த ஸ்மெல், அந்த அரோமா நமக்கு வேணும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் எனக்கு இந்த மாதிரிலாம் வேணால் நீங்கள் நச்சு போடாமல் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சேர்த்து நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விடுறோம். நான் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். நான் இது கூட கொஞ்சம் கொண்டு தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அந்த மசாலா போட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பேலன்ஸாக உப்பெல்லாம் போட்டு கொண்டு வந்து சுற்றி போகிறா இருக்கும். அதனால் நல்லா செஞ்சு வச்சுங்க. இதில் நான் உப்பு போடலைங்க, நான் உப்பு போடணும். ஸோ நான் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். ஸோ ஏன்னா நம்ம இந்த மசாலாலாம் இதோட வறுக்கும் போது இது இது இதோட ஜூசியாலாம் இதெல்லாம் உள்ளே போகும் நல்லா. ஸோ நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான நம்மளோட அந்த மிக்சியில் இருக்க தண்ணியை இதை ஊற்ற ஊற்றிக்கிறேன் நான். செம்மையாக இருக்குங்க ஸ்மெல்லு, ரொம்பவே சூப்பராக இருக்கு. இன்னொரு ஆட்டை நானும் கொஞ்சம் சொல்லி தண்ணி விட்டுட்டு இருக்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். சூப்பர். அதை சைடில் ஓரமாக வச்சுட்டு நம்ம இதில் வந்து அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இதில் வந்து நான் வந்து நண்டு மூங்குத அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி வைக்கணுங்க சரியா, அப்போ தான் இது வந்து நமக்கு வேகும். ஸோ வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நண்டு மூங்குற அளவுக்கு நான் வந்து தண்ணி வைக்கிறேன். நான் வந்து நண்டு இன்னும் கொஞ்சம் வேக வேற செய்யணும், அதனால் நான் ஒரு 2 கிளாஸ் நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிருப்போம்,
கிட்டத்தட்ட 2.5 கிளாஸ்க்கு நான் பெரிய கிளாஸ்க்கு 2.5 கிளாஸ்க்கு நான் வந்து வச்சுருக்கிறது. அதனால் நான் வந்து அந்த சைஸ்க்கு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். கிளாஸில் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். லைட்டாக வந்து இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லேசாக மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போது இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளான வேலைங்க. ஸோ நண்டு நமக்கு ரசம் வச்சா ஸோ இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்மெல், அதோட அரோமாலாம் நல்லா இருக்குங்க. அட்டகாசமாக இருக்குது. எனக்கு இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்த பிறகு லாஸ்ட்டில் நம்ம பெப்பர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நண்டு ஒரு ரசம் வச்சதுக்கப்புறம் நம்ம நீங்கள் சோப் பவுலில் வந்து நீங்கள் சர்வ் பண்ணும் போது கொஞ்சோண்டி லைட்டாக நீங்கள் பெப்பரை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுங்க. ஸோ சூப்பராக இருக்கும் அதோட ஃப்ளேவர். அதனால தான் ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு வரப்பு நம்ம போட்டிருக்கோம். ரொம்பையும் போட்டு நம்ம வந்து எஃபெக்ட் பண்ண வேண்டாம். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக இருக்கும். ஒரு சிலவங்க வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்பைசி வேண்டாம், அவங்க குடிக்க மாட்டாங்க. ஸோ பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசி வேணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பவுலில் நம்ம சர்வ் பண்ணும்போது நம்ம போட்டுக்கிட்டோன்னா ஸோ ஈஸியாகவே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இதில் நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்பூன் அளவுக்கு வந்து மீன் குழம்பு மசாலா இருக்கும் இல்லையா, குழம்புக்கு யூஸ் பண்ணுற மசாலா இருக்கும்ல, அது போடுங்க. வாசனை உண்மையிலே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் எனக்கு அதை போட்டால் அதோடய ஃப்ளேவர் அரோமா சூப்பராக இருக்கும். அதனால் நான் சேர்த்துக்குவேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ரொம்ப சேஃப்டி ப்ளஸ் ஹெல்த்தி. ஸோ அதனால் பாருங்கள், நல்ல ஓரளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம கொதிச்சு வரட்டும். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, ஜூஸியாக. இதெல்லாமே நல்ல சீக்கிரத்துக்குள்ளே குக்காகக்கூடியது, அதனால் வந்து நல்ல ஜூஸியாக அந்த பிறகு நல்லா வெந்துருச்சு இதுக்குள்ள. ஸோ இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ சூப்பராக இப்போ கொஞ்சோண்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மல்லி இலை நான் சேர்த்துக்கிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் தனியாக. ஸோ ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட சூப் ரெடி. ஸோ வாங்க நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ சூப்பராக நம்மளோட சூப் ரெடிங்க. இது கூட நம்ம எக்ஸ்ட்ராஸ் வந்து நான் கொஞ்சோண்டு லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஆப்ஷனல் தான். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி சூப் சாப்பிட பிடிக்கும், கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெப்பர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கடையிலலாம் அப்படி தான் கொடுப்பாங்க. அதனால் நானும் அதே மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சூப்பரான நம்மளோட நண்டு சூப் ரெடிங்க. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். வாவ், சூப்பருங்க, செம்மையாக. உண்மையாக சொல்கிறேன், டெஃபினெட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரே ஒரு ஆட்டை இந்த மாதிரி ஒரு ரசம் வந்து சூப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு சூப்பு உண்மையிலே சூப்பராக அமேசிங்காக இருக்குதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு ஆட்டை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.